Good morning, boss. Very good morning, servant. இன்னைக்கு ஒன்றும் அவுட்சியர் ப்ரோக்ராம் இல்ல, கோட் சூட் எல்லாம் கேன்சல். இதை கொண்டு போப்பா. இது எந்த ஊர் சில்க்கு? ஜெர்மன் சூட் சார். நாட் ஜெர்மன். இது எந்த ஊர் சில்க்கு? செக்கோஸ்லோவாக்கியா சார். நோ செக்கோஸ்லோவியா. ஆ இது உஸ்பெகிஸ்தான். ஆ உஸ்பெகிஸ்தான் சார். ஆ திஸ் ஒன்லி. சாமிப்பா, இந்த பட்டு துணி எல்லாம் யாராலையும் போட முடியாது. என்ன மாதிரி அந்தஸ்து தகுதி தராதர உள்ள ஒருத்தன் தான் போட முடியும். என்ன துணி? சிலுக்கு துணி. இத எவனாலும் போட முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதரம் பரசாலிட்டி இதுக்கெல்லாம் தேவை. இதுல போய் தண்ணி அடிச்சா முட்டா. யாரா முட்டாளு? இரு இரு, என்ன பத்தி உனக்கு தெரியாது. நீ அடிச்ச ஒண்ணுக்கு பத்து, அதாவது நீ ஒரு அடி அடிச்சேன்னா எவனாவது உன்னை பத்து அடி அடிப்பான். இது எங்க முனியாடி சாபம். அதனாலதான் எந்த நேரம் இருந்தாலும் என்னை கை நீட்ட கூடாது. ஜாக்கிரதா. குட் மார்னிங் பாஸ். சாரி பாஸ், வீட்டுல ஒரு பங்கன், அதான் லேட் ஆச்சு பாஸ். கடைசி என்ன சொன்ன? லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் லேட் ஆச்சு பாஸ். நான் பாஸ். நீயே? நான் உங்க டிரைவர். இது என்ன துணி? இது சில்க் துணி பாஸ். நீ போட்டிருக்கிறது என்ன துணி? இது சில்க். நான் பாஸ், சில்க் போட்டிருக்க. நீ யாரு? டிரைவர். இன்னொரு கா சொல்லு. ஓட்டுனர். நீ சில்க் போடலாமா பாஸ்? நீங்களுக்கு ஆக்காயே ஒன்னாக முடியுமா? நீயே அதுவும் வேணும் ஒன்னாகலாம். அதுக்கு இல்ல பாஸ், எதையே திங்க் பண்ணி திங்க் பண்ணி பாக்கணும். பொண்ணுலயே 24 கேரக்டர் இருக்கு, காக்கா பொண்ணு இருக்கு. நீங்க போட்டுக்கிறது 24 கேரக்டர். இந்த காக்கா குருவி அதெல்லாம் விடுறா. பாக்குறவங்க கண்ணுக்கு ரெண்டு சிலுக்கா தானே தெரியும் பாஸ். என் பெரிய நகைச்சி நிச்சயதார்த்தம். பழைய கடையில போய் ஏலத்துக்கு எடுத்து என் வாழ்க்கையிலேயே இப்பதான் சிலுக்கு போடுறேன். போட்டுட்டல்லடா பாஸ். பாஸ் கேக்குறீங்க? இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு தரணும். ஒண்ணு நீ போடு சிலுக்கு, இல்ல நான் போடுறேன். பாஸ் பாஸ், நீங்க போடுங்க, நீ போடுங்க. அவர வேட்டிய இந்த புடி என்னது போடுறா? இனிமே உன் வாழ்க்கையில என்கிட்ட டிரைவரா இருக்க வரைக்கும் சிலுக்கு மட்டுமல்ல சட்டையே போடக்கூடாது. பார்த்தவேடா. என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்காக போனது. அத குளுத்தி என் செண்டுமெண்டே ஃபைல் பண்ணிட்டீங்களே. குணச்சித்திர கேரக்டரா? இங்க பார், இந்த தங்கச்சி செண்டிமெண்ட் என்ன டச்சு கூட பண்ணாது. என் தங்கச்சி கூட தான் நிச்சயதார்த்தம் பண்ணிருக்கேன். மாப்பிள யார் தெரியுமா? நேபாள இளவரசர். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூட ஒரு மகாராஜாடா. என் ஸ்டேட்டஸ் குறிக்க எந்த மேட்டர் வந்தாலும் இதே மாதிரி கொளுத்திடுவேன். கல்யாணமா கல்யாணம் வெறகையா? போலீஸ் ஒரு வீட்டு பொண்ணு பார்த்தோன்னு கொத்திட்டு போனான்னு பாக்குறாங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. எவனா இருந்தாலும் சுட். இல்ல, இத நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த ஆள் என் தங்கச்சி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான். இன்ஸ்பெக்டர், உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. தாலி கட்டுற வரைக்கும் அவரைய முகத்தை கூட பாத்ததில்ல. இது கதை, முகத்தை பார்க்காம ஒரு கல்யாணமா? நான் என் புருஷன் வீட்டுக்கு போறேன். இப்ப உனக்கு கோவம் இருந்தாலும் என்னை பார்க்காம உன்னால இருக்க முடியாதுன்னு தெரியும். உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அங்க வந்து பாரு. நீங்க ராஜா வருது இப்படி கனவாயி போச்சப்பா. விசாரிச்சு பார்த்தேன், உன் மச்சான் ஞானப்பழ பத்திரிக்கை ஆசிரியரா. அவருக்குன்னு சொந்தமா இருக்கிறது அந்த சைக்கிள் ஒண்ணுதானா? அதுக்கு ஏன் நினைச்சு மாப்பிள பரவாயில்ல, ஸ்கூட்டர் வச்சிருக்காரு. என்ன உனக்கு இந்த டிரைவர் வேலை வேணும்னு இருக்கியா வேண்டாம் நினைக்கிறியா? வேணும் முதலாளி. அப்படின்னா நாளைக்கு இருந்து உன் தங்கச்சி பொருத்த சைக்கிள் கூட போக நடந்துதான்டா போகணும். முதலாளி இறங்க. உன் மச்சான் விட்டா பாருங்க, பெரிய ஜமீன் பரவாயில்ல. என்ன கொஞ்சம் வாழ்ந்து கட்ட போகிறதுனால வீடு கொஞ்சம் டேமேஜா இருக்கு. என்னது கொஞ்சம் டேமேஜா? குட்டிச்சு அவர் மட்டும் தாண்டா இருக்கு. கழுதைக்கு நிக்க வேண்டிய இடத்துல நான் காலடி எடுத்து வைக்கிறதா? சரி, வவ்வாளுக்கு வாக்கப்பட தொங்கி தானே ஆகணும். போய் தங்கச்சி போய் பார்த்து வாங்க. ஏ, நீங்க வர மாட்டீங்களா? பா, எனக்கு உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்கு. இது எந்த நேரம்னாலும் இடிச்சு தலையில விழுகலாம். அதனால நீங்க மட்டும் போய் பார்த்து வாங்க. பட்டியடா, தங்கச்சி அப்புறம் பாத்துக்கலாம். என்னங்க நீங்க ஒரே தங்கச்சி உள்ள போய் பார்த்து வாங்க. உள்ள போலாண்டா, ஆனா வெளியில வருவனாங்கிற சந்தேகமா இருக்கு. அது உங்க தலையெழுத்து. அப்ப நீயும் வா. வண்டி வண்டி இங்கே தான் இருக்கு வா. இந்த பத்திரிகையில வேலை பாக்குறேன். இது பெரிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை, இந்தியா பூரா டெலிவரி ஆகுது. இதுக்கு ஒரு ஆபீஸ், 9 அடி ஒரு வாட்ச்மேன். கையிடுறா. எங்க மச்சான் உள்ள போய் பாத்துவாங்க. மச்சாங்க சான அப்பிடுவேன். நான் என் தங்கச்சி தான் பாக்க வந்தேன். அந்த வேணா நீ போய் பாரு. போற. கையே இருக்கடா. சரி சரி, உட்காருங்க. இதுக்குடா கீழே உட்காந்துக்கலாம் மேடம். என்னாலையும் தான் நம்பவே முடியல. அய்யமா ஆபீஸ்க்கு போய் அவர்கிட்ட
மச்சான் வந்திருக்கான்னு சொல்லி அவரை சீக்கிரமா கூட்டுவாங்க. சரி பாப்பா. அண்ணே என்னம்மா ஆயிரம் தான் நீங்க அந்தஸ்து பாக்குறவரா இருந்தா என்ன பாக்கணும்னு வீடு தேடி வந்திருக்கீங்க பாருங்க. இதுதான் தங்கச்சி பாசம். ராணி இப்பதான் ஒரு கல்லு விழுந்திருக்கு. அம்மா நீ பாசத்தை காட்டு நான் வேண்டான்னு சொல்ல அடிக்காம காணி. இது எங்க அண்ணன். அண்ணியே இல்ல எங்க அண்ணன். அண்ணியே அதான் அவங்க அண்ணன் சொல்றாங்கல்ல நடங்க. அப்ப ஜெயகின் சொல்ல சொல்லு. ஜெயகின் தான் சொல்லு. சொல்லிருங்க முதலாளி காலையில ஒரு தடவை என்ன கடிச்சு வச்சுட்டாரு. கடிச்சு வச்சுட்டாரா சொல்லு. ஜெயகின் கேக்கல லண்டன்ல இருக்கிற வெள்ளக்காரனு கேக்கணும் சொல்லு. லண்டனுக்கு எல்லாம் ட்ரங்கால் போட்டுதான் சொல்லு. ஹலோ ஜெயகின் நடங்க நடங்க. வந்தே மாதரம் வந்து யாரும் இந்த ஆளு. அவரோட தாத்தா அவரு சுதந்திர போராட்ட தியாகி. அப்ப மென்டல் அனுவரம் அப்படியே செட்டில் ஆயிட்டாராக்கும். அம்மா ஆசிரியரோட லெட்டர் பேட் உள்ள இருக்கான் அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அண்ணே ஒரு நிமிஷம். என்ன வேலை செய்யற இதுல இது வேறையா என்ன வேலை செய்யற. உதவி ஆசிரியர் தெனோ பிஏ இங்க எல்லாமே நான் தான். சுருக்கமா சொல்றோம்னா இந்த ஞான பதத்துக்கு நான் தான் ஒரு பெரிய தூண். நீ ஒரு தூண் பத்தாது இந்த மாளிகைக்கு பல ஆயிரம் தூண் வேணும். உனக்கு எவ்வளவு சம்பளம். மூணு வேலை சோறு ஒரு வேலை மூக்கு பொடி. மூக்குவா எல்லாம் ஒண்ணும் தெரியலையே. இதுல பொடியை வாங்கி எதுல விடுவேன். நீ பேசுற அவரை சீக்கிரமா வர சொல்லுங்க. சரிங்க. அப்புறம் என்ன நல்லா இருக்கீங்களா. நான் நல்லா தான் இருக்கேன். ஐயோ நான் ஒருத்தி தொணத்தனன்னு பேசிக்கிட்டேன். கொஞ்சம் இருங்க உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். குடிக்கிறதுக்கு ஏதாவது உள்ள இருக்கா. என்ன ஜோக் அடிக்கிறீங்க. கஞ்சிய கூட கொடுப்பாங்க. மனம் கூடாம கடகடன்னு அடிக்கிறீங்க. இல்லன்னா தங்கச்சி இதே தாங்காது. அத குடிச்சா ஏன் உயிர் தாங்காதுரா. அம்மா எதையும் கொண்டு வந்து நான் குடிச்சிட்டேன். வாங்க. இப்பதான் வந்தீங்களா. அது பத்திரிகையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஓ அதான் நீங்க வந்தது கவனிக்கல. கவனிக்காம அங்கே வேலையை பாத்துருக்கலாம். என்னங்க இவர போய் வாங்க போன்னு கூப்பிட்டு பின்ன வாடா போடான்னு கூப்பிட்டு சொல்றியா. அது இல்லங்க வாய் நிறைய ஆசையா அம்மச்சா அம்மச்சா அம்மச்சான்னு கூப்பிடுங்க. முள்ளிட்டு சாப்பா. சரிப்பா நீ கார் கிட்ட போய் நில்லு. அப்ப தலை அது என் விதி போல ஆகட்டும். மாப்பிள ஒரு நிமிஷம். என்னங்க மாப்பிள கல்யாணம்னு நடந்தா மறுவீடு அழைப்பு இது ஒரு முக்கியமான சம்பிரதாயம். அதாவது உங்க ரெண்டு பேரை நான் என் வீட்டு கூப்பிட்டுக்கணும். அப்படி நான் கூப்பிடலன்னு வைங்க என் சொந்த பந்தம் எல்லாம் என்ன தப்பா நினைப்பாங்க. இதுல என்னங்க இருக்கு. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நாங்க வர்றோம். இந்த நாங்கன்னு சொன்னீங்க பாருங்க அங்கதான் ஒரு சின்ன சிக்கல். என் சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் என் தங்கச்சி புருஷ லண்டன் டைம்ஸ் பத்திரிகையோட எம்டி கல்யாணம் முடிஞ்ச கையோட அவர் லண்டனுக்கு புறப்பட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டேன். அதனால பொண்ணை மட்டும் நான் தனியா அழைச்சிட்டு போறேன். எங்க சொந்தக்காரருக்கு முன்னால உன் மூஞ்சி காட்டாத. அவங்க எல்லாம் ராயல் அண்ட் ரிச் நீ வெறும் டிச். எங்க டிரைவர் அழகு காணும். அவன் எங்காவது வெளியே போயிருப்பமா. என்னங்க இது அண்ணா வந்திருக்காரு மச்சனமா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம உட்காந்துருக்கீங்க. யாரு சொன்னது. இவ்வளவு நேரம் நாங்க ரெண்டு பேரும் கலகலகலகலன்னு சந்தோஷமா உலக மேட்டர் பூரா பேசிட்டு இருந்தோமே. மறுவீட்டு விருந்துக்கு நீங்க ரெண்டு பேரும் அவசியம் வரணும்னு சொன்ன. அவர் ஏதோ பிஸியா இருப்பார் போட்டுருக்கு தங்கச்சி மட்டும் அழைச்சிட்டு போங்கன்னாரு. அது எப்படி சரியா வரும்னு அதான் வாயடைச்சு போயிருக்காரு. மாப்பிள நான் சொன்னது கரெக்ட் தானுங்க. அண்ணே மறுவீடு அழைப்புங்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான சம்பிரதாயம். ஆனா கல்யாணம் ஆன புதுசுல எல்லா பொண்ணுங்களுக்கும் வேற ஒரு முக்கியமான ஆசை இருக்கு இல்லையா. என்னமா அது. ஹனிமூன் ட்ரிப் நானும் அவரும் லண்டன் பாரிஸ் சுவிட்சர்லாந்து இங்கெல்லாம் போய் ஒரு மாசம் ஜாலியா சுத்தி பாத்துட்டு வரலாம்னு இருக்கோம். இவருக்கு ஒரு மாசம் பத்துமாமா. பத்துன்னு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணலாமா. இந்த லண்டன் சுவிட்சர்லாந்து பாரிஸ் எல்லாம் நமக்கு கொல்லப்பக்கம் மாதிரி அப்பப்போ போவோம் வருவோம். அந்த குளிர் நம்ம இன்டர்நேஷனல் பாடிக்கு மேட்ச் ஆகுது. மாப்பிள்ள இன்னும் ஏசி மிஷின கண்ணால கூட பாத்துருக்க மாட்டார் போல இருக்கே. அங்க போய் அந்த குளிர்ல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா ஏனுங்க மாப்பிள்ள லண்டன் நமக்கு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு நிமிஷம் உள்ள வா. போமா மாப்பிள்ள குளிர் தாங்க முடியாது. என் முன்னாள் சொல்லி சங்கோச்சப்படாத போல இருக்கு. மாப்பிள்ள நம்ம சக்தி நம்ம தகுதி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுங்க. இந்த கருமாந்திரத்துல நான் கால் வைக்கிறதே என் தங்கச்சிக்காக தாண்டா. இல்ல இந்த கேட்டுக்கு இருக்கிற ஜெயகின் சொல்லவோ இந்த பத்திரிக்கையில பிஸியா பசியா கூட சுத்துறாங்களே அவங்கள பாக்குறதுக்கோ அல்ல. நீ உள்ள போ. இதுல எவனாவது ஒருத்த இருந்தா கூட நான் இப்படியே போயிடுவேன். சரி பா. யாரும் இல்ல. எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும். யாரும் கவனிக்கல போல இருக்கு. தண்டவாளத்துல போய் தலைய வச்சு படுத்துட்டாரு. டேய் நல்லா பாத்தியா
நான் சொன்னவங்க எவனுமே இல்லையா? ஒரு ஈக்காக கூட இல்ல. வாங்க பஸ் போலாம். அஞ்சு அஞ்சு வாக்கி பஸ் எங்க என்னால நம்ப முடியலையே. அட புடிங்க வெளியேறிடா. வாங்க உட்காரு. அடே நே 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 வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க. ஜாயிப்பா காந்தி மாதிரியே சட்டை இல்லாம இருக்காரு. நல்லா கால் மேல கால் போட்டு உட்காரு. சட்டா ஒரு சின்ன வேலை இருக்கு, உள்ள வாங்க. ஏண்டா சட்டை போடலாம்? நீ காந்தியா? அவர் சொன்னாரு. அவ கிறுக்க சொல்லுவா. நீ எப்படி சேர்ந்து உட்காரலாம்? அவர் அடிப்பாரு. இப்ப நான் அடிப்பேன். இவருங்க முடி அடிச்சா ஒண்ணு பத்து. சரி போடா பாஸ் போடா. வணக்கம். வாங்க இப்பதான் வரீங்களா? வணக்கம் ஐயா. ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. அவர் உள்ளதான இருந்தாரு, பாக்கலையா? அண்ணா உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்ன்றாரு. எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நில்லுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாதா? அவர் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்ன்றாரு. நீங்க பாட்டுல போறேன்ங்க அண்ணா. இத நான் பேசிக்கிறேமா. நீ போய் காய் போட்டு கொண்டு வா. கொஞ்சம் நிதானமாவே போட்டு வா. மாப்பிள்ள கொஞ்சம் கிட்ட வர்றீங்களா? பரவாயில்ல, அப்படியே சொல்லுங்க. சரி நானே வர்றேன். மாப்பிள்ள நான் என்ன சொல்றேன்னா, விஷயம் தானே பாரதியார் நேற்று ராத்திரியே பாண்டிச்சேரிக்கு அமிச்சிட்டேன், போயிட்டாரு. தாத்தா பாரதியார் நம்ம ஆபீஸ்ல தான் இருக்காரு, போய் பாத்துட்டு வாங்க. அருதி புரட்சி புயல மாப்பிள, ஆன மேல ஏறலாம்னு உங்களுக்கு ஆசை இருக்கு, ஆனா குடுப்புன கழுத மேய்க்க கூட இல்லையே. ஓமணம் கட்டுறதுக்கே உங்களுக்கு வக்கில்ல. இதுல நீங்க முண்டாசுக்கு ஆசைப்படலாமா? இங்க பாருங்க, தினம் என் வீட்டுல வந்து எத்தனையோ பிச்சைக்காரனுக்கு திருட்டு போறானுங்க. நீங்களும் வீட்டோட வந்து உட்கார்ந்து மூணு வேலையை கொட்டிங்க. கொட்டிக்கிங்க. இத பாருங்க, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இனிமே எந்த காரணம் கொண்டு என் வீட்டு பக்கம் வர வேண்டாம். தயவு செஞ்சு வெளியே போங்க. உட்காருங்க. கண்கலங்க பாத்தி, உங்க அண்ணன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. போதுங்க, நீங்க அண்ணனுக்கு கொடுத்த மரியாதை. அசையாத, ஒரு அடி அசைஞ்ச உன்னை உயிரோட எரிச்சிடுங்க. தாத்தா வந்தே மாதரம். நீ நடிக்கிற, உதட்டளவுல பேசுற, உள்ளத்துல உடச்சி இருந்தா இப்படி அந்நிய சிலுக்குல குறுக்குவியா? உன்னை விட மாட்டேன். அரியா சிறுவன் தெரியாம பண்ணிட்டான். ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட மாட்டீங்களா? அசுமா இருங்க. அதே மாதிரி உயிர் பிச்சை கொடுக்க தாத்தா. அவனை ஒழிக்கணும்னு எனக்கு எண்ணம் இல்ல, அந்நிய துணியை ஒழிக்கணும். தாத்தா இருங்க, உங்களுக்கு துணியை கொடுத்துடும். அவ்வளவுதானே உங்களுக்கு உயிர் முக்கியமா துணி முக்கியமா? என்னடா சொல்ற? உயிர் மேல ஆசை இருந்தா துணியை கழட்டிருங்க. இந்த சனினே எனக்கு வேண்டாம். வந்தே மாதரம் வந்தே மாதரம். என்ன யோசனை பண்ணிருக்க? உனக்கு என்ன காசு பணம் இல்லையா, கார் பங்களா இல்லையா? எல்லாத்தையும் உதறி திரட்டு. இந்த புருஷன் தான் முக்கியம்ட்டு வந்த. அந்த புருஷனுக்கு நீ முக்கியம் எல்லாம் போயிட்டிய. வேற ஒரு பொண்ணா இருந்தா என்னைக்கோ உதறி திரட்டு வந்திருப்பா. நீங்காட்டி இவ்வளவு பொறுமையா இருந்த. புறப்படுமா? அண்டா கசம் அவுகா குசம் பேசுகிறீர்கள். என்ன சுபாஷ், அன்னைக்கு ஹோட்டல் அதர்ச்சனைங்க, அதுல இருந்து பேசவே இல்ல. டேய் நான் அவர் மகர்ன்னு நினைக்கவே இல்லடா. எவர் எவர் மகர்? அதான்டா என் மச்சான் ஞான சூரியர், மந்திரியோட மகர்ன்னு நான் நினைக்கவே இல்லடா. அவர்தான் பைத்தியம்னு துரத்தி விட்டீங்களே. டேய் நான் அந்த அர்த்தத்துல சொல்லடா, அவர் ஒரு அன்பு பைத்தியம், அவர் ஒரு அறிவு பைத்தியம், அவர் ஒரு தேச பைத்தியம், அவர் ஒரு ஞான பைத்தியம். அப்படி வச்சுக்கியாண்டா. அவர்தான் ஆரம்பத்துல இருந்து பிடிக்காத, முஞ்சி முஞ்சி திருப்பிக்கிறீங்களே. தப்புடா தப்பு. அவர் மந்திரி மகன் தெரிஞ்சிருந்தா மூஞ்சி ஒரே சைடு திருப்பியிருப்பேன். இப்ப அது அரண்மனை கோழி முட்டை அம்மிய கூட உடக்கி விவரம் தெரியாம கோழியை விரட்டி விட்டுருந்தா. இப்ப அந்த கோழி என்ன செய்ய போறீங்க? எப்படியாவது துரத்தி போய் பிடிக்கணும். எப்படி பிடிக்க போறீங்க? பிடிக்கிறேன்ப்பா.